ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தௌசண்ட் வாட்ஸ். நம்ம டுடே எங்க இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் லொக்கேட் ஹர்ஷா கார்ஸ் இருக்குங்க. இங்கே ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அது வீடியோ பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஓடிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய கார்ஸ் அப்டேட் பண்ணிக்காக இருக்காங்க. அது போக நம்ம சேனல் தௌசண்ட் வாட்ஸ் வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் ஆஃபர்னு சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த காரை பாருங்கண்ணா, இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக 1 லட்சம் ரூபா டிஸ்கவுண்ட்ங்க, மார்க்கெட் வேல்யூ 3.5 லட்சம் ரூபா. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக 1 லட்சம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு டவேரா மாடல் இருக்குது, அந்த மாடல் உங்கள் வீடியோவில் வருங்க. அந்த கார் பார்த்தீங்கன்னா 50,000 டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் எந்த கார் எடுத்தாலும் நம்ம 1000 வாட் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்னு சொன்னிங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லா காருக்கும் 10,000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபியஸ்டா கார் காமிச்சிருப்போம், அந்த கார் பார்த்தீங்கன்னா 1 லாக் டிஸ்கவுண்ட் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ளஸ் வந்து ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். அதுலேயும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் இருக்குங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50 பேத்துக்கு பிராண்டட் டிஷர்ட் 500-700 ஒர்த்தான பிராண்டட் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா விவே கொடுக்கலான் இருக்கும், அது 50 பேத்துக்கு கொடுக்கலாம் இருக்குங்க. அதோட வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ளஸ் வந்து ஐ பட்டன்லையும் கொடுக்குறது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து கிவ்வே ஆஃபர்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பண்ண பண்ணி ஒரே விஷயம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வெஹிக்கிள் என்ன மாடல்னா, சார் இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2011 செவர்லெட் டவேரா, கிட்டத்தட்ட 10 பேர் போகிற வண்டி, பியூர் ஓன் போர்டுங்க. வண்டி எந்த ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. சரிங்க, 4 டயருமே ஃபுல் கண்டிஷனில் இருக்கு, உள்ள லெதர் சீட்டு, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடுதுங்க. ஓகே ஓகேங்க. இன்டீரியர் வந்து பார்த்துருங்க, இன்டீரியர் பாருங்க. ஆக்சுவலாக வண்டி கஷ்டம் ஓட்டிட்டு வந்து அப்படியே நிறுத்திருக்காப்ல, அதனால சின்ன சின்ன குப்பை டஸ்ட் எல்லாம் இருக்கும். சரி சரிங்க, சரிங்களா, உள்ள போய் பாருங்க. வண்டி இப்போ இப்போ எப்படி பார்க்குறோம், சேம் அதே மாதிரி தான் இருக்குங்க. நாங்கள் அதில் வந்து இந்த விதமான இதுலேயும் பார்க்கலீங்க. இதில் உங்களுக்கு டாப் கேரியர் எல்லாமே போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா. சரிங்கண்ணா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2,22,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. சரிங்கண்ணா, 2,000. ஆமாம் சரிங்க. ஆனால் தவேரா பொறுத்தவரைக்கும் 5,000 கிலோமீட்டர் சாதாரணமாக போகுங்க, எந்த ஒரு செலவு பெரிய செலவு வைக்காத ஒரு வண்டி. ஓகே ஓகே. டயர் கண்டிஷன் எப்படிங்கண்ணா? டயர் நாலுமே ஒரு 90% இருக்குங்க. 90% இருக்குங்க. ஓகே ஓகே. ஆ லெதர் சீட்லாம் போட்டுப்பாங்க நெக்ஸ்ட்டா? ஆமாம், எல்லாமே ஃபுல்லாக லெதர் சீட் தான் போட்டிருக்காங்க. சரி சரிங்கண்ணா. ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனருங்க. தேர்ட் ஓனர். ஆமாம் ரைட்டு. அப்படி இன்டீரியர் கொஞ்சம் அதே மாதிரி நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஊட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது. ஊட்டி வண்டிங்களா? ஆமாம். ஓகே ஓகே. பின்னாடி 4 பேர் போதுக்கலாம். கேஷ் இப்போ வண்டி இப்போ என்ன கண்டிஷன் இருக்கோ சேம் அதே மாதிரி தான் நீங்கள் வண்டி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுங்க. எல்லாமே கஸ்டமர் வண்டிங்க, ஸோ அதனால் எந்த விதமான இது பண்ணீங்க அப்படியே இருக்குது. நீங்கள் பார்க்க எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் பார்க்கும். ஆனால் இந்த வண்டிக்கு நீங்கள் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா? நிறைய பேர் ஆஃபர்ஸ் கேட்டே இருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்தாவே நிறைய பேர் ஆஃபர்ஸ் தான் முக்கியமாக கேட்குறாங்க. என்ன ஆஃபர் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க இந்த வண்டிக்கு? சார் இது பார்த்தீங்கன்னா 5,00,000 ரூபா கேட்குது. இது ஒரு 50,000 ரூபா கம்மி பண்ணிக்கலாம் ஸ்பாட், ஒரு 5,00,000 ரூபா ஃபைனல் பண்ணி கொடுத்துடலாங்க. 5,00,000 ரூபா 2011 மாடல். 11 மாடல் தவேரா, பியூர் ஓன் போர்டு, தேர்டு ஓனர், வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரிஜினாலிட்டி வண்டிங்க. சரிங்க. இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். லோன் வேணாலும் நம்ம வாங்கி கொடுத்தோம், ஒரு லோன் ஒரு 2-2.5 லட்சம் லோன் வாங்கி கொடுத்துடலாம். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 50,000 ரூபா ஃப்ளாட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் மார்க்கெட் வேல்யூ செக் பண்ணி பாருங்கள், மார்க்கெட் வேல்யூ வந்து எல்லாமே ரேட் கம்மியாக சொல்கிறாங்க. அது போக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக 50,000 கம்மி பண்ணுறாங்க. நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு 1,000 வாட் சப்ஸ்கிரைப் மட்டும் சொல்லுங்கள், இந்த வண்டி நீங்கள் 50,000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிட்டு போகலாங்க. இந்த வண்டியில் என்ன சொல்கிறீங்க லாஸ்ட் ப்ரைஸுங்க? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெரிஃபைனா ஒரு 5,00,000 ரூபாய் கொடுத்துடலாங்க. 5,00,000 ரூபா கொடுக்குறாங்க, ஃப்ளாட் 50,000 டிஸ்கவுண்ட். வாங்க, இந்த ஆஃபர் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆ, இந்த வெஹிக்கிள் என்ன மாடல் அது? அடுத்து நீங்கள் இந்த பார்க்குற இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் என்டிவர், இது வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் சொல்லுவாங்க. சரி, இது வந்து 4x2 2-wheel டிரைவ் வண்டிங்க. இதில் எல்லா ஃபியூச்சர்ஸ் வந்துடும். இந்த வண்டி அப்போவே ஆண்ட்ராய்டு வந்து 27,00,000 ரூபா வண்டியோட ப்ரைஸ் இருந்துச்சு அந்த 2004 GLE. சரிங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா செம ஃபோர்ட்ஸ் வண்டிங்க, எஸ்யூவி டைப்பு, வண்டி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும், இன்ஜினு, ஏசி, பாஸ்டிங் பாட்டு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் ரூபா கேட்குதுங்க. சரிங்கண்ணா. உங்கள் 1000 வாட் சேனலில் யார் இருந்து வந்தாலும் ஒரு 10,000 ரூபா ஸ்பாட் அந்த ரிடியூஸ் பண்ணிக்கலாம், அது பேலன்ஸ் எந்த வண்டியாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துரும். நேரில் வச்சுருங்க, லோன் வேணால் லோன் லோன் 1 லட்சம் பாதி பாதி போட்டு கொடுத்துலாங்க. லோன் 1 லட்சம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். வண்டி இன்டீரியர் எப்படிங்கண்ணா? அது லைவாக வந்து பார்த்துருக்கேன். சரிங்கண்ணா. 4 டயருமே நல்ல கண்டிஷன் தான் இருக்குது. சரிங்கண்ணா. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரலாக எல்லாமே வந்துடும், செட்டில் இருக்குங்களா? செட்டு, ரிவர்ஸ் கேமரா, மேலே டச் ஸ்க்ரீனு அதுவும் வந்துருங்க. கீழே வந்து எப்பவும் போல செட் இருக்குது, ஃபுல்லாகவே லெதர் சீட் தான்.
மேலே டாப் கேரியர் எல்லாமே வந்துருங்க. வண்டியில் என்னங்க செலவும் இல்லைங்க. வண்டி ரோட்டில் ஓனாலே இதுக்கு தனி கம்பீரமாக இருக்குங்க. யார் பார்த்தாலும் என்னடா இப்படி ஒரு வண்டி அப்படிங்கிற லெவலில் இந்த வண்டி இருக்கும். மற்றபடி வண்டி எடுத்துகிட்டு போய் மெக்கானிக் ஒர்க்கா இல்லை வேறு ஏதாவது சேர்ந்த ஒர்க்கு இந்த வண்டி கிடையாது. என்ன மாடல் அந்த வெஹிக்கிள்? நம்ம அடுத்து பார்க்குற அந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி 800ங்க. சரிங்கண்ணா. 1998 மாடல். வண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி. சரிங்கண்ணா. 4 டே ஒரு ஃபுல் கண்டிஷன், ஒரு 90-80% இருக்குது. லெதர் சீட் கவர் எல்லாமே போட்டிருக்குங்க. இப்போ கண்டிப்பாக ஒரு கார் ஒரு செகண்ட் ஹேண்ட் எடுத்து ஓட்டி வளர்க்க சூப்பரான வண்டி. ஆமாங்க, எல்லாருமே லோ பட்ஜெட்டில் வண்டி வேணும் வேணும் கேட்டிருந்தாங்க. சரிங்கண்ணா. அதனால் நாங்கள் தேடி பிடிச்ச ஒரு வண்டி தூக்கிட்டு வந்தோம். மாருதி ஒரிஜினல் கீ செயின், வண்டியோட வந்த கீ. ஓ, உள்ள லெதர் சீட்டு, ஃப்ளோர் மேட்டு எல்லாமே அடிச்சிருக்கீங்க. ஓகே ஓகேங்க. பியூர் பெட்ரோலில் ஓடின வண்டிங்க. ஓ, பெட்ரோல் வண்டிங்க, பியூர் பெட்ரோல். சரிங்கண்ணா. வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினாலிட்டி, ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பனாக உள்ளபடியே சொல்லிடுறீங்க. அதெல்லாம் நிறைய பேர் கார் விரும்புகிறாங்க நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆக்சுவலாக நம்ம பேர் வந்தாங்க, எல்லாம் ரிவ்யூ இங்கே நேரிலே வந்து பேசுவாங்க. இருக்கிறது என்னவா சொல்லித்தான் கொடுப்போம். ப்ளஸ் ஆர் மைனஸ், ப்ளஸ் இருந்தாலும் சொல்லுவோம், குறை இருந்தாலும் சொல்லிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்குள்ள வேலையை பார்த்துட்டு வண்டி ஓட்டணும். இல்லை எடுத்து போட்டு பாதி வழியில் நின்றுட்டு நம்மளை திட்டக்கூடாது. சரி, அவரை சொல்லி கொடுத்துட்டா அவங்களும் எதுவும் பண்ணிக்கலாம். ஒரு நிறைகள் என்ன குறைகள் என்ன சொல்லிருங்க அப்படி. சரி, குறைன்னு சொல்கிறதுக்கு என்ன இல்லைங்க, எஃப்சி மட்டும் எடுக்கணுங்க. எஃப்சி மட்டும் எடுக்கணும். மற்றபடி இன்ஜின் வண்டி எல்லாமே நல்ல கண்டிஷன். சரிங்க. வண்டி வேணா ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க? சார், பெரிய பட்ஜெட்டெல்லாம் இல்லை, வெறும் 55,000 ரூபா தான். வெறும் 55,000? வெறும் 55,000. ஒரு பைக் விற்கிற விலை தான். இல்லை, நீங்கள் வீடியோக்கா சொல்லிட்டு 55,000 வண்டி பண்ண வீடியோக்கா இல்லை, உண்மையாலுமே அவ்வளோதான். வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவான வண்டி. சரி, எஃப்சி மட்டும் எடுத்தால் போதும். இன்சூரன்ஸ் எஃப்சி லோன் வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். இன்சூரன்ஸ் எஃப்சி போட்டால் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். 55,000 லோன் பண்ணி கொடுத்துருவீங்களா? பண்ணி தரேன் சார். 30,000-40,000 வாங்கி தரேன் லோன். என்னண்ணா சொல்கிறீங்க? 5,000 கொண்டு அங்கே போதுங்க. வண்டி அந்த குவாலிட்டி இருக்குது. ஓகே ஓகேங்கண்ணா. 20,000 இந்த கார் எடுக்க முடியும் கேட்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும். ஆனால் எஃப்சிக்கு நீங்கள் தனியாக பணம் கொடுத்துருங்க. ஓகே, எஃப்சி எடுத்து கொடுத்துருவீங்க நீங்கள்? அதெல்லாம் எடுத்து கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதில் எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துலாம். ஆனால் பேமெண்ட் மட்டும் அவங்க கொடுத்துடணும். அடுத்து நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா 2007. சரிங்க. ஷிஃப்ட்டுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நேற்று டேட்டு, அதாச்சும் 2/2/2022 எஃப்சி எடுத்திருக்கு. ஓகே ஓகே. அடுத்து 2027 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட் லாக் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். ஏசியில் பார்த்தீங்கன்னா பக்கா கூலிங் கண்டிஷனு. சரிங்கண்ணா. வண்டி டோர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆச்சு, கண்ணாடி ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, டோர் ரீப்ளேஸ்மெண்ட் கம்பெனிலேயே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஓகேங்க. ஓகேங்களா. மற்றபடி இன்ஜின் டயர் எல்லாமே பக்கா. இன்ஜினுக்கு 100% நாங்கள் கேரண்டி. அண்ணா டயர் கண்டிஷன் எப்படிங்கண்ணா வண்டியில்? டயர் ஒரு 40-50% இருக்குங்க. ஓகே ஓகே. 4 டயருமே. இன்டீரியர் எப்படிங்க வண்டியில்? இன்டீரியர் பக்கா, நீங்கள் லைவாக பார்த்துருக்கேன், லெதர் சீட்டில் போட்டிருக்கு. ஓகே, அப்படி டிக்கி ஓப்பன் பண்ணிவிடுங்களா பார்த்தலாம். அண்ணா வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் என்ன இருக்குது வண்டியில்? கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கிலோமீட்டர், 80,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது வண்டி. சரிங்கண்ணா. இன்ஜின் அந்தளவுக்கு தெளிவான இன்ஜினாக இருக்குங்க. ஏசி கூலிங் கண்டிஷன் எப்படிங்க? ஏசியெல்லாம் இப்போ தான் அந்த கூலிங் கையில் இதெல்லாம் புதுசாக மாற்றிருக்கிறாங்க. ஏசியெல்லாம் ஃப்ரீசிங் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. ஃபுல் சில்னஸோடு இருக்கும். ஓகேங்கண்ணா. சரி, பேக்கில் பாருங்கள், எல்லாமே லெதர் சீட்டில் போட்டிருக்காங்க உங்களுக்கு, ரெக்ஷன் சீட்டு. சரிங்கண்ணா. வண்டி செட்டில் வந்து வண்டியில் வந்துருக்குங்களா? ஆ, செட்டெல்லாம் வண்டிலேயே வந்துருக்குங்க. சரிங்க. பயணியர் செட் இருக்குது, அதுபோக பெஸ்டன் மொபைல் ஆடியோ ஸ்பீக்கர்லாம் போட்டிருக்காங்க. ஓகே ஓகே. வீல்ஸ் ஃபேனா, ஜாக்கி, ஸ்டெப்னி எல்லாமே கீழே இருக்குது. கைஸ் பாருங்கள், அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் மட்டும் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும். லைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஷிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2,25,000 ரூபா கேட்குதுங்க. சரிங்கண்ணா. உங்கள் 1,000 வாட் சேனல்லேருந்து வர சப்ஸ்கிரைப் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா ஸ்பாட் ரெடியூஸ். எல்லா ஒரு 2,05,000 ரூபா லோன் வேணாலும் 1,5,00,000 வாங்கிட்டு வந்துடும். 1,5,00,000 லோன் இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி எவ்வளோ ப்ரைஸ் எல்லாம் சொல்கிறீங்க? 2,25,000. 2,25,000 நம்ம சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா 10,000 டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அது போக 1,5,00,000 வரைக்கும் லோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேரடியாக ஆஃபீஸ் வாங்க, வண்டி டெஸ்ட் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிச்சி நீங்கள் பை பண்ணிட்டு போகலாம். வண்டி சூப்பராக இருக்குது. வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல் சொல்லிடுறேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பேக் டைலெட் பார்த்தீங்கன்னா லைட்டாக உடஞ்சிருக்குங்க. வேறு ஏதாவது குறைகள் இருக்குது வண்டியில்? வேறு குறை சொல்லணும், இந்த லைட்டாக ஃப்ரண்ட் பம்பர் பார்த்தீங்கன்னா சீட்டிங் வந்துருக்கும். இந்த லைட்டை சீட்டிங் வந்திருக்கும். ஓகே ஓகே. இங்கே பாருங்க, இந்த பம்பர் வேணால் புதுசு மாத்திரம் மாற்றி பெயிண்ட் பண்ணுற பண்ணிக்கலாம், இல்லை இதிலே ஓட்டிக்கலாம் கூட ஓட்டிக்கலாம். உங்களுக்கு இந்த சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்குங்க. வீடு எல்லாமே தெளிவாக சொல்லிடுறோம். நீங்கள் என்னென்னா வீட்டில் ஒரு மாதிரி காமிக்கிறோம், நேரில் ஒரு மாதிரி காமிக்கிறோம், அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் வண்டி எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தா இருக்கும் பார்க்கும்போது கூட. ஒன்றும் இல்லைங்க சார், நீங்கள் நேர்லேயே வந்தாலும் வண்டியோட நிறை என்ன குறை என்ன அதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி நான் எடுத்து கொடுக்குறேன். சரிங்களா. இதை நான் மறைச்சி கொடுக்குறதுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம். எல்லாம் ஓப்பனாக சொல்லி இது கம்ப்ளைண்ட் இது நீங்கள் பார்க்கணும், அதை ஓப்பனாக சொல்லி நம்ம பண்ணுவோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ 2010 மாடலுங்க. சிங்கிள் ஓனர். சிங்கிள் ஓனர். ஆமாங்க. சரிங்க. SLX டாப் 2 மாடலு. சரிங்கண்ணா.
வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் 8088. ஆ வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது, பக்கா ஒரிஜினாலிட்டியா இருக்குது. சரிங்க, டயர் கண்டிஷன் எப்படி வண்டியில? டயர் 4 டயர் ஒரு முக்கா கண்டிஷன் இருக்குங்க. சரிங்க, அப்படி பாருங்க லைவ்ல. வண்டியில ஃபுல் ஃபிட்டிங் போட்டுருக்கு எல்லாமே. இந்த ஸ்க்ராச்சஸ் எதுவும் பெருசா இல்லைங்களா? எதுவுமே இல்லைங்க. எந்த ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது. சரிங்க, இந்த பாருங்க கட் மேட், நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டுருக்குங்க. சரி சரிங்க. இது ஆட்டோமேட்டிக் பவர் ஸ்டீரிங் பவர் உண்டு, அப்புறம் அந்த மிரர்லாம் ஆட்டோமேட்டிக்லேயே மாற்றிக்கலாம். இப்போ மோட்டரைஸ்டு வருதுங்களா? மோட்டரைஸ்டு. ஆமாம். ஓகே ஓகே. ஆ வண்டி ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லைங்களா? எதுவுமே கிடையாதுங்க, ஒரிஜினாலிட்டி பாடி லைன். சரிங்க. செட்டுலாம் கூட வண்டியோட வந்துருங்கண்ணா வண்டியில்? ஆ செட் எல்லாமே வந்துடும். செட்டு, ஆ ஸ்பீக்கர்லாம். ஹைபிரிட் டைப் மாடல். ஹைபிரிட் டைப் மாடலுங்களா? ஓகே ஓகே. பேக் எடுக்கிறீங்களா? எடுக்கல எடுக்கலாம். வா எடுத்து. 7 seater வண்டி. ஓ 7 seaterங்க. ஆமாங்க. இது 5 லட்சம் ரூபா கேட்குது. ஏதோ ஒரு 3 அந்த ரேஞ்ச் வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கணும், பண்ணி கொடுக்கலாம். சரிங்கண்ணா, கஸ்டமரோட ப்ரொஃபைலை பொறுத்து. சரிங்க, இங்கே திருப்பூர் சரௌண்டிங்கில் வந்து வர சொல்லுங்க, லோன் பண்ணி கொடுத்துடலாம். 3 லட்சம் லோன் பண்ணிக்கலாம். 3 லட்சம் லோன் பண்ணிக்கலாம். 5.5 லட்சம் விலை கேட்குதுங்க. 5.5 லட்சம் விலை சொல்கிறாங்க. நீங்கள் திருப்பூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 லட்சம் வரைக்கும் லோன் பண்ணலாம் போயிருக்காங்க. ஆனால் நம்ம சப்ளை ஆஃபர் அதை இருக்கா இந்த வண்டிக்கு? சார் எல்லா வண்டிக்குமே 10,000 ரூபா. எல்லா வண்டியும் சேனல் வர எல்லாத்துக்குமே 10,000 ரூபா லெஸ்.